IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட் சிவகாமியின் சபதம். இது எபிசோட் நம்பர் 22. இந்த எபிசோடோட டைட்டில் மயூர சன்மன் கதை. வழியில சந்திக்கிற யாரையும் நம்பாத அஜந்தா வர்ண ரகசியத்துக்காக உன்னை கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்க. நீ போற வேலையை எப்பவும் ரகசியமாவே வச்சுக்கணும். அதை உன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் பல விதமா சூழ்ச்சிகளை செய்யலாம். அதுலெல்லாம் நீ ஏமாந்துடக்கூடாதுன்னு புத்த பிட்சு சொன்னது பரஞ்சோதிக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை தான் பக்கத்துல வர்றது அந்த மாதிரி என் ரகசியத்தை தெரிஞ்சுக்க சூழ்ச்சி பண்றவங்கள ஒருத்தனும் தன்னை குதிரையில இருந்து தள்ளி படாத பாடு படுத்துனதெல்லாம் ஒருவேளை பிட்சு கொடுத்த ஓலையை எடுக்கிறதுக்கான டிராமாவோன்னு நினைச்சான் அவன். ஓலை இருக்கான்னு இடுப்புல தொட்டு பார்த்துக்கிட்டு, இதை என்கிட்ட இருந்து எடுக்கிறது அவ்வளோ ஈஸியா என்னன்னு அப்படின்னு ஒரு தைரியமும் வந்துச்சு அவனுக்கு. அப்ப கொஞ்ச தூரத்துல ஒரு நரி சோகமும் பயங்கரமா ஊழையிட்டுச்சு. அடுத்த செகண்ட் எங்க இருந்தோ நரிங்க எல்லாம் சேர்ந்து ஊழையிடுற சத்தம் கேட்டுச்சு. பரஞ்சோதிக்கு உடம்பு சிலிர்த்து போச்சு. ஒரு கூட்டம் நரி முடிச்சதுன்னா இன்னொரு கேங்க ஆரம்பிக்கும். இப்படி ஊழையிடுற சத்தம் குன்றுல எதிரொலிச்சு அந்த ஏரியாவையே பயங்கரமா மாத்துனுச்சு. இவ்வளோ நேரம் அமைதியா வந்த வீரன், தம்பி இப்படிப்பட்ட காட்டு வழியில இருட்டு நேரத்துல தனியா கிளம்பி வந்தியே, உன் தைரியமே தைரியம். என் வாழ்நாள்ல நான் எத்தனையோ தடவை தனியா பயணம் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கே இந்த ஏரியால கொஞ்சம் முன்னால கதி கலங்கிடுச்சுன்னா. அப்போ பரஞ்சோதி கொஞ்சம் தயங்கி தயங்கி, ஐயா என்ன பார்த்ததும் குதிரை மேல இருந்து அலறி பொடைச்சு கீழே விழுந்தீங்களே, ஏன் அது? நிஜமாவே பயப்பட்டீங்களா இல்ல நடிச்சீங்களா? கொஞ்சம் முன்னால அப்படி அலறி விழுந்தவ இப்ப கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி தெரியலையேன்னா. உடனே அந்த வீரன், ஆஹா அது உனக்கு தெரியாதா, ஒருத்தன் தனியா இருக்கும்போது ஒரு பிசாசுக்கு கூட ஈடு கொடுக்க முடியாது, ஆனா ரெண்டு மனுஷங்க சேர்ந்துட்டா 200 பிசாசுங்களை கூட விரட்டிடலாம். இந்த மலை பிரதேசத்துல 2000 பிசாசுங்க ராத்திரி வேளையில ஹோ ஹோன்னு அலறிக்கிட்டே அலையும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ பிசாசுங்களும் சேர்ந்து வந்தாலும் ரெண்டு மனுஷங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தம்பி இந்த பகுதியை பத்தி கதை உனக்கு தெரியுமான்னு கேட்டான். தெரியாது சொல்லுங்கன்னா பரஞ்சோதி. அந்த வீரன் சொல்ல ஆரம்பிச்சான். சுமார் 250 வருஷத்துக்கு முன்னால வடக்குல இருந்து வீர சன்மன்கிற பிராமண தன் சிஷ்யனான மயூர சன்மன்கிற சின்ன பையனோட காஞ்சிபுரத்துக்கு வந்தான். அந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே வேத சாஸ்திரங்கள்ல பாண்டித்யம் உள்ளவங்க. ஆனாலும் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டா அங்க உள்ள மகா பண்டிதர்களால, அதாவது அங்க உள்ள கடிகையில சர்வகலாசாலை இருக்கு இல்லையா, அங்க உள்ள பண்டிதர்களால ஒத்துக்கிட்ட அப்புறம்தான் அந்த காலத்துல வித்த அதாவது கல்வி முடிச்சதா ஒத்துப்பாங்க. அதுக்காகவே வீரசன்மனும் மயூரசன்மனும் காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க. ஒரு நாள் அவங்க காஞ்சிபுரத்துல ராஜவீதியில போயிட்டு இருக்கும்போது பல்லவ அரசரோட குதிரை வீரங்க சில பேர் எதிர்த்தாப்புல வந்தாங்க. தெருவில் ஏதோ முக்கியமாக பேசிட்டு இருந்த குருவும் சிஷ்யனும் குதிரை வீரங்களுக்கு இடம் கொடுத்து விலகி நிற்கலை. இதனால குதிரை வீரன் ஒருத்தனுக்கு கோபம் வந்து வீரசன்மனை காலால உதச்சி தள்ளுனான். குருவுக்கு இப்படி அநியாயம் நடந்ததும் அதை பொறுக்க முடியாத சிஷ்ய மயூரசன்மன் அந்த வீரன் கையில் இருந்த வாழை பிடுங்கி வீசினான். வெட்டு அந்த குதிரை வீரனுக்கு விழுந்துச்சு. மற்ற குதிரை வீரங்க மயூரசன்மனை பிடிக்க வந்தாங்க. அவங்க கிட்ட மாட்டுனா தா உயிர் தன்னோடது இல்லைன்னு நினைச்ச மயூரசன்மன் கையில பிடிச்ச வாளோட கீழே விழுந்த வீரனோட குதிரையில தாவி ஏறி தன்னை பிடிக்க வந்தவங்களை எல்லாம் வீராவேசத்தோட வெட்டி வீழ்த்திட்டு நகரத்தை விட்டு வெளியேறிட்டான். பல்லவ நாட்டுக்கே அவமானம் தர்ற இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் மயூரசன்மனை பிடிச்சிட்டு வர்றதுக்காக இன்னும் பல குதிரை வீரங்க கிளம்பி போனாங்க. ஆனா அவ யார்கிட்டையும் மாட்டல. கடைசியா அவர் கிருஷ்ணா நதிக்கரையில இருக்க ஸ்ரீபர்வதத்துக்கு போய் அங்க உள்ள காட்டுல கொஞ்ச நாள் பல்லவ வீரர்கள் கையில மாட்டாம வாழ்ந்தான். அப்புறம் அந்த மலை பிரதேசத்துல இருந்த மலை ஜாதி மக்களை வச்சு ஒரு பெரிய படையை உருவாக்கினான். அங்க சுதந்திர நாட்டை உருவாக்கினான்.
அப்புறம் அந்த பெரிய படையோட காஞ்சியில தன் குருவுக்கு நடந்த அவமானத்துக்கு பழி வாங்குற மாதிரி கிளம்பி வந்தான். மயூரசன்மன் படையும் காஞ்சி பல்லவ படையும் இந்த காட்டு பகுதியில தான் மீட் பண்ணுச்சு. 7 நாள் விடாம போர் நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான வீரங்க அந்த போர்ல இறந்தாங்க. இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு. அதுல மலை பிரதேசம் நனைஞ்சிருச்சு. அப்படி இரத்த வெள்ளம் ஓடின இடத்துலதான் சில வருஷத்துக்கு பின்னாடி புரசங்காடு முளைச்சுது. இந்த யுத்தம் நடந்த அதே பங்குனி மாசத்துல ஒவ்வொரு வருஷமும் புரச மரத்தோட இலை உதிர்ந்து இரத்த சவப்பு கலருள்ள பூக்கள் பூக்குது. அந்த போர்ல இறந்த ஆயிரக்கணக்கான வீரர்களோட ஆவிகள் இன்னமும் இங்க ஒலாவிட்டு இருக்குதா அக்கம் பக்கத்து கிராம ஜனங்கள் நம்புறாங்க. ஆவி குதிரை மேல ஏறின ஆவி வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் ஏந்தி ஹா ஹான்னு கூவிக்கிட்டு இந்த நிர்ஜன பிரதேசத்துல அலையிறதாவும், அதாவது மனுஷங்களே இல்லாத இந்த பிரதேசத்துல அலையிறதாவும், யாராவது பிரயாணிங்க ராத்திரி வேளையில தனியா வந்தா அவங்கள கொன்னு ரத்தத்தை குடிச்சு தாகத்தை தணிச்சுக்கிறதாவும் சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி வரலாற்றை கேட்டுட்டு இருந்த பரஞ்சோதிக்கு கொஞ்ச நஞ்சம் பாக்கி இருந்த பயமும் போயிடுச்சு. அங்க ஆவிங்க அலையிறது பத்தி கதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை அப்படின்ற உறுதி வந்துச்சு. என்ன பார்த்ததும் 250 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன வீரனோட பிசாசு தான் வந்துட்டதுன்னு நினைச்சு அப்படி ஒளறி கொட்டி விழுந்து வாரினீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சான். ரத்தமும் சதையும் இருக்க மனுஷங்களோட நான் சண்டை போட்டுடுவேன். வில் போர், வாள் போர், வேல் போர், மல்யுத்தம் எது வேணும்னாலும் பண்ணுவேன். ஆனா ஆவிகளோட யார் சண்டை போட முடியும்னு அந்த வீரன் கொஞ்சம் கடுமையாவே சொன்னான். இவர் கொஞ்சம் சூடாயிட்டாரோன்னு பரஞ்சோதி பேச்ச மாத்த நினைச்சு, இருக்கட்டும்ப்பா, இங்க நடந்த யுத்தத்தோட முடிவு என்ன ஆச்சு, யாருக்கு வெற்றி கிடைச்சதுன்னு கேட்டான். மயூரசன்மனோட படம் மாதிரி பல்லவ படம் 3 மடங்கு பெருசு, அதனால பல்லவ சைன்யம் தான் ஜெயிச்சுது. மயூரசன்மன் உடம்புல 36 காயத்தோட புடிப்பட்டு பல்லவ மண்ண முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னு அந்த வீரன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன ஆச்சுன்னு பரபரப்பா கேட்டான் பரஞ்சோதி. என்ன நடந்திருக்கும்னு நீ தான் சொல்லேன்னு சொன்னாரு. அப்ப புத்தபிக்ஷு ஏற்கனவே மயூரசன்மனை பத்தி சொல்லி இருந்தது ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு. ஆனா அவர் சொன்னது இவ்வளவு சுவாரஸ்யமாவே இல்லையே. அவர் அதை சொன்ன நோக்கமும் அவனுக்கு பிடிக்கல. அவர் அப்ப என்ன சொன்னாருன்னா, அந்த மயூரசன்மன் மாதிரி நீயும் ஆகலான்னு சொன்னாரு. அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவனுக்கு மயூரசன்மனையே பிடிக்காம போச்சு. ஆனா இப்போ அவன் செஞ்ச வீர போரை பத்தியும் 36 காயங்களோட பல்லவ மன்னன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறத பத்தியும் கேட்டப்புறம் அவன் மேல ரொம்ப மரியாதை வந்துச்சு. அப்பாற்பட்ட வீர பல்லவ மன்னன் கிட்ட சரணடைவானா என்ன, எதிர்த்து தான் நின்னு இருப்பான். அரசனுக்கு எதிரா யாராவது புரட்சியோ கலகமோ செஞ்சா ஒரே தண்டனை தான். பூமியில புதைச்சு வச்சு யானையை விட்டு எடற சொல்றதுதான் பழக்கம். பல்லவ ராஜாவும் அதை தானே பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டான் பரஞ்சோதி. அதுக்கு அந்த வீரர், இல்ல தம்பி இல்ல, சாதாரணமா அங்க வங்க கலிங்க காஷ்மீர காம்போஜ நாடுகளோட ராஜாக்களா இருந்தா அதை தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா காஞ்சி ராஜாக்களோட வழியே தனி வழினார். அப்படின்னா அந்த ராஜா என்ன பண்ணார் அவனு அப்படின்னு கேட்டான் பரஞ்சோதி. மயூரசன்மனை மன்னிச்சது மட்டும் இல்லாம அவன் வீரத்தை மெச்சு அவன் ஸ்தாபிச்ச நாட்டை, அந்த மலை நாட்டை அவனுக்கே கொடுத்துட்டாரு. அவரே போய் நேர்ல முடிசூட்டிட்டு வந்தார்னு சொன்னா அந்த குதிரை வீரன். அசந்துட்டான் பரஞ்சோதி. அப்படியான்னு கேட்டான் ஆச்சரியமா. அதுக்கு மயூரசன்மன் நன்றி சொன்னானான்னு கேட்டான். மயூரசன்மன் மட்டும் இல்ல, அவன்லேருந்து தொடங்கின கதம்ப வம்சத்துல பிறந்தவங்க எல்லாரும் போன 100 வருஷத்துக்கு மேல பல்லவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு நன்றியோட இருந்தாங்க. கிருஷ்ணை துங்கபத்திரை நதி ஓரமா அவங்களோட நாடும் வளர்ந்துச்சு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வைஜெயந்தி நகரத்துல தங்களோட தலைநகரை ஸ்தாபிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வந்துச்சோ, எப்பெல்லாம் உதவி தேவைப்பட்டுச்சோ, அப்போல்லாம் பல்லவ அரசர்களும் உதவி பண்ணாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி புலிகேசியோட சித்தப்பா மங்களேசன் கதம்ப நாட்டு மேல படையெடுத்தது உனக்கு தெரியுமோ என்னவோ அப்படின்னா அந்த குதிரை வீரன். பரஞ்சோதி உடனே, அது என்ன, எனக்கு தெரியலையேன்னா. ஆமா, நீ சின்ன பிள்ளையா இருந்திருப்ப, உனக்கு எப்படி தெரியும்? இப்ப ராட்சச மாதிரி பல்லவ நாட்டு மேல படையெடுத்து வர்றானே அந்த புலிகேசியும் அவனோட தம்பிங்களும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ இவங்க சித்தப்ப மங்களேசன்கிறவன் வாதாபி நாட்டை ஆண்டுட்டு இருந்தான்.
அவனுக்கு திடீர்னு நிறைய நாடுகளை பிடிச்சு பெரிய சக்கரவர்த்தி ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. துங்கபத்திரையை கிராஸ் பண்ணி கதம்ப நாட்டுக்குள்ள நுழைஞ்சான். வைஜெயந்தி நகரம் வரைக்கும் வந்து நகரத்தை முற்றுகையிட்டான். அப்ப வடக்கு மண்டலத்துல இருந்த பல்லவ படைதான் அவங்க உதவிக்கு போச்சு. வைஜெயந்திக்கு பக்கத்துல பெரிய யுத்தம் நடந்துச்சுன்னு சொன்னான் அந்த வீரன். போர் முடிவு என்ன ஆச்சுன்னு கேட்டான் பரஞ்சோதி. கேட்கணுமா? வீர பல்லவ படைதான் ஜெயிச்சுது. சளுக்கங்க தோத்து பின்வாங்கி ஓடிட்டாங்க. ஆஹா, அப்ப மட்டும் அந்த சளுக்க படைய பல்லவ சைன்யமும் பின்னாடியே தொடர்ந்து போய் விரட்டிட்டு போய் அடியோட நிர்மூலம் பண்ணியிருந்தா இப்போ ஒரு யுத்தமே வந்திருக்காதுன்னா அந்த குதிரை வீரன். அந்த பழைய வரலாறு எல்லாம் கேட்க கேட்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. போரை பத்தியும் அது எப்படி நடந்துச்சுன்னும் வெற்றி தோல்விய பத்தியும் தெரிஞ்சுக்க ஆசையா இருந்துச்சு. இப்போ டிராவல் பண்ணும்போது அலுப்பு தெரியாம இருக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. தோல்வி அடைஞ்சு ஓடுன சளுக்க படைகளை பல்லவ படை ஏன் தொடர்ந்து போகலன்னு கேட்டான் பரஞ்சோதி. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. முக்கியமானது என்னன்னா, வைஜெயந்தி நகரத்துக்கு பக்கத்துல நடந்த சண்டையில பல்லவ படைக்கு பெரிய நஷ்டம். பல்லவ சேனாதிபதி அதுல இறந்து போயிட்டார்னு சொன்னான் அந்த குதிரை வீரன். டக்குன்னு பரஞ்சோதிக்கு வேற ஏதோ ஞாபகம் வந்துச்சு. ஐயா, அந்த வீர பல்லவ சேனாதிபதியோட பேர் என்னன்னு கேட்டான் பரஞ்சோதி. உனக்கு தெரியாதா? இப்ப சேனாதிபதியா இருக்காரே கலிப்பகையார், அவரோட மாமா அப்படின்னு அவர் சொல்லும்போது கேள்விப்பட்டிருக்கேங்க. அந்த வீர புருஷரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த திலகவதியார பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு பரஞ்சோதி பயபக்தியா சொன்னான். அடேங்கப்பா, உனக்கு எல்லாம் தெரியுதே, நீ பெரிய ஆளு போலையே அப்படின்னா அந்த வீரன். ஆமாங்க, என் சொந்தக்காரங்க எல்லாரும் சைவர்கள் தான். திருநாவுக்கரசர் அடிகளை பாக்குறதுக்குன்னே நான் கிளம்பி காஞ்சிக்கு வந்தேன்னு சொல்லி டக்குன்னு நிறுத்திட்டான் பரஞ்சோதி. அப்படியா தம்பி, நானும் சைவன் தான். திருநாவுக்கரசரை நீ காஞ்சிபுரத்துல பாக்கலையான்னு கேட்டான் பரஞ்சோதியை பார்த்து. இல்லைன்னா பரஞ்சோதி. ஏன்பா அப்படின்னு கேட்டான் அவன். அதுக்குள்ள இந்த வேலை வந்துடுச்சுன்னு சொன்னா பரஞ்சோதி. எந்த வேலைன்னு அந்த குதிரை வீரன் திருப்பி கேட்டதும் பரஞ்சோதி கொஞ்சம் நிதானமா, ஐயா என்னோட வேலை என்னன்னு நீங்க ஒன்னும் கேட்கலன்னா நானும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னா. எப்பா நீ ரொம்ப புத்திசாலிப்பா அப்படின்னா அந்த வீரன். தம்பி, உன்ன மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருக்கான். உன் வயசுதான் அவனுக்கும். இந்த பயணத்துல நானும் வர்றேன்னு அடம் பிடிச்சான். நான் தான் கூடாதுன்னு தடுத்துட்டேன். அதனால கூட என் மேல அவனுக்கு கோபம்னா. அப்போ பரஞ்சோதிக்கு கொஞ்சம் பொறாமையே கூட வந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாம் சரி, நீங்க நல்லவராகவே இருங்க, ஆனா எங்க பரஞ்சோதிக்கு எதிராக எதுவும் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே அந்த கள்ள பிச்சு கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் படுற பாடே போதும். நீங்க வேறையா தாங்க மாட்டான், உற்றுங்க அப்படின்னு சொல்ல தோணுது இல்ல? என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.